வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது யாழ் நியூஸின் காலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஆக்சிஜன் வழங்கும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரிப்பு. மேலும் பல சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாகின. விசேட வர்த்தமானி வெளியானது. இலங்கையில் மேலும் அதிகரித்தது கோவிட் உயிரிழப்பு. ஒலிம்பிக் போட்டிக்கு தெரிவான 6வது இலங்கையர். தொடர்பென விரிவான செய்திகள். வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் கோவிட் தொற்றாளர்களின் ஆக்சிஜன் பயன்படுத்த வேண்டிய நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 தினங்களில் மாத்திரம் 120% ஆக்சிஜன் வழங்கும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோவிட் இணைப்பு மத்திய நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி வைத்தியசாலைகளில் ஆக்சிஜன் வழங்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 149 காணப்பட்ட நிலையில் அது அடுத்தடுத்த தினங்களில் படிப்படியாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி கடந்த 28ஆம் தேதி 230 நோயாளர்களும், 29ஆம் தேதி 237 நோயாளர்களும், 30ஆம் தேதி 310 நோயாளர்களும், 31ஆம் தேதி 330 நோயாளர்களும் ஆக்சிஜன் வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூறுகின்றது. லங்கா சந்தோசா கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்கள் மாகாண சபைகளுக்கு கீழியங்கும் அனைத்து சுகாதார சேவைகள் உள்ளிட்ட கடமைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் பிபி ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாளைய தினம் முதல் அனைத்து சதோச கிளைகளையும் திறப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இதன்படி இறுதியாக 39 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இறுதியாக பதிவான மரணங்களுடன் இலங்கையில் பதிவான மொத்த கோவிட் உயிரிழப்புகள் 1566 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,92,547 அதிகரித்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் 30,267 பேர் சிகிச்சைகளை பெற்று வரும் அதேவேளை 1,60,714 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். பேட்மிண்டன் போட்டிகளில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இலங்கையைச் சேர்ந்த நிலுக கருணாரத்ன தெரிவாகியுள்ளார். இதன்படி ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தெரிவாகிய 6வது இலங்கையராக இவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 2020ஆம் ஆண்டு நடைபெறவிருந்த போதிலும் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக அது பிற்போடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. பறவையிலிருந்து மனிதருக்கு தொற்றிய மற்றொரு வைரஸ் வெளியான புதிய தகவல். சீனாவில் முதல் தடவையாக H10N3 பறவை காய்ச்சல் தொற்றிய ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சீனாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஜியாங்சு பகுதியில் இந்த நோயாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 41 வயதான ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் கடந்த April 28ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது அவர் சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியுள்ளார். சீனாவில் பல்வேறு வகையான பறவை காய்ச்சல்கள் காணப்பட்டாலும் அவற்றில் சில வைரஸ்கள் மனிதர்களுக்கும் பரவுகின்றது என கூறப்படுகிறது. குறிப்பாக கோழிகளுடன் வேலை செய்வோருக்கு H1N3 என்ற வைரஸ் பரவக்கூடும் என்ற அறிகுறிகள் எதுவும் இதுவரை இருந்தது கிடையாது என அந்த நாட்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் அந்த நபருக்கு H1N3 என்ற வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதை அந்த நாட்டு சுகாதார ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த நபர் இந்த வைரஸ் தொற்று எவ்வாறு பாதிக்கப்பட்டார் என்பது தொடர்பிலான எந்தவித தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. எவ்வாறாயினும் குறித்த நபருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனைகளில் எவருக்கும் வைரஸ் தொற்று இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பரவிய விதம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
கர்ப்பிணி தாய்மாருக்கான கோவிட் தடுப்பூசியை வழங்குவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக விசேட வைத்தியர் டாக்டர் சித்ரமா ரெட்டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கர்ப்பிணி தாய்மாருக்கு கோவிட் தடுப்பூசியை செலுத்துவதற்கான சுற்று நிருபம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஏதேனும் உடல்நிலை பாதிப்புகள் காணப்படுகின்ற கர்ப்பிணி தாய்மாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக நாட்டில் இதுவரை 7 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். கழுபோவில் வைத்தியசாலையில் நேற்றைய தினம் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி தாயொருவர் உயிரிழந்துள்ளதாகவும் விசேட வைத்தியர் டாக்டர் சிந்திரமாலி டி சில்வா தெரிவிக்கின்றார். இதேவேளை கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக கர்ப்பிணி தாய்மார்கள் அவசரப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு வர வேண்டாம் என விசேட வைத்தியர் ரஞ்சித் படுவத்துடாவக் தெரிவிக்கின்றார். அதற்கான அறிவிப்பு கர்ப்பிணி தாய்களுக்கு அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபல அழகுக்கலை நிபுணர் சந்திய ஜெய்சிங்க மற்றும் நடிகை பியூமி ஹன்சமாலினி உள்ளிட்ட 15 பேர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பசரை பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்திம ஜெய்சிங்க உள்ளிட்ட பலர் கடந்த 30 தேதி கொழும்பில் உள்ள நட்சத்திர கோட்டல் ஒன்றில் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். தனிமைப்படுத்தல் சட்டம் உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் பிறந்தநாள் நிகழ்வுகளை நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் சந்திம ஜெய்சிங்க மற்றும் பியூமி சமாலி ஆகியோர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் 15 பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் புதுக்கடை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு விடுவிக்கப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்க சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் பயணத்தடை அமலில் உள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு ஜாழ் போலீஸ் பிரிவுக்குள் மோட்டார் சைக்கிள்களில் சுற்றுக்காவல் நடவடிக்கையினை போலீசார் இன்று முதல் ஆரம்பித்துள்ளனர். ஜாழ் போலீஸ் நிலைய மோட்டார் சைக்கிள் அணியினர் இரவு வேளைகளில் வீதிகளில் சந்தேகத்திற்கிடமாக பயணிப்போரை சோதனையிட்டதுடன் பயணிக்கும் வாகனங்களையும் சோதனையிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய சேவை தவிர்ந்து தேவையற்ற விதத்தில் வீதியில் பயணித்தவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அண்மைய நாட்களில் ஜாழ்ப்பாண குடாநாட்டில் மூடப்பட்டிருந்த கடைகள் பாடசாலைகள் தேவாலயங்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பனைமரத்திலிருந்து தவறி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் சுழிபுரம் வருத்தோலை பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இன்று மாலை 4 குறித்த நபர் நுங்கு வெட்டுவதற்கு காட்டிற்கு தனியாக சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் பனையில் ஏறி நுங்கு வெட்டுவதற்கு முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் கால் தவறி கீழே விழுந்துள்ளார். இதனை அவதானித்து கடற்றொழிலுக்கு சென்றவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மாரிமுத்து அருமேராசா வயது 54 என்ற 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ் கொடிகாமம் கெட்பெலி பகுதியில் ராணுவத்தினர் நடத்திய சுற்றிவளைப்பில் சுமார் 300 லிட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து குறித்த இடம் முற்றுகையிடப்பட்டது. சம்பவத்தை அறிந்து கசிப்பு காய்ச்சியவர்கள் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கோடா மற்றும் வடித்த கசிப்பை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். சம்பவத்தில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்சிஜன் வழங்கும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரிப்பு. மேலும் பல சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாகின. விசேட வர்த்தமானி வெளியானது. இலங்கையில் மேலும் அதிகரித்தது கோவிட் உயிரிழப்பு. ஒலிம்பிக் போட்டிக்கு தெரிவான 6வது இலங்கையர். இத்துடன் ஜால் நியூஸின் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஜால் நியூஸோடு இணைந்திருங்கள். வணக்கம்.